நீங்கெல்லாம் ஆசாசியா இருந்தீங்க திருவிழா பார்க்கணும் வைக்கணும்னு. இப்படி ஆகி போச்சு சம்மந்தி. விடுங்க சம்மந்தி, முதல்ல நமக்கு பேரம்தான் முக்கியம். இதெல்லாம் இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் பாத்துக்கிறது. நல்ல நாள் பெரிய நாளும் வீட்டுல ஒரு விளக்கு போட முடியல. வீட பூட்டி பூட்டி எல்லாரும் இங்க வந்து உக்காந்துருக்கோம். யாரு கண்ணு பட்டுச்சோ என்னமோ. ஆமா சம்மந்தி, எல்லாருமே உங்க குடும்பம் மாதிரி வராது, உங்க குடும்பம் மாதிரி வராது வராதுன்னு பேசி பேசி இப்படி ஆயிடுச்சோ என்னமோ. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதுதானோ என்னமோ. அக்கா, அக்கா இப்ப எப்படிக்கா இருக்கான் பையன்? இப்ப ஊசி எல்லாம் போட்டிருக்காங்க, இங்கப்பட்டில வச்சு இப்பதான் நார்மல் வடக்கு மாத்தி இருக்காங்க. உள்ள இருக்கா, ராத்திரி எல்லாம் என்னாச்சோ ஏதாச்சோன்னு நினைச்சுக்கிட்டு எங்களுக்கு தூக்கமே வரலக்கா. எங்களுக்கும் இங்க தூக்கமே இல்லை. டாக்டர் வரத்துக்கும் காலையில ஆயி போச்சு. அப்புறம் எப்படியோ ஒன்று பேசி முடிச்சு இப்ப எப்படியோ ஒரு பிரச்சனையும் இல்லை, பையன் நல்லா இருக்கான். இப்ப பையனை பாக்கலாமாக்கா? சின்ன பொண்ணு துறையில எங்க? அவங்களாம் உள்ள இருக்காங்க. வா பத்திரகாளி, உள்ள வந்து பாத்துட்டு வா வா. ம், சரிக்கா. நிறைஞ்ச நிக்கிறியாப்பா, நான் போயிட்டு பாத்துட்டு வந்துடுறேன். அம்மா, நானும் வரமா. நானும் உள்ள வந்து பாக்குறமா. சரி வா, சரி வா. சம்மந்தி அவங்க வந்திருக்காங்க, காப்பி எதுவும் குடிப்பாங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் பாத்துக்கங்க. நீங்க இருங்க சம்மந்திமா, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நேத்துல இருந்து உங்களுக்கும் அலைச்சல் தான், நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். பள்ளி கோடத்து பரிமளா பல்ல பல்ல காற்றாளா. ஐயோ அமுதா, ஏதோ தெரியாம வாயில வந்துருச்சு அமுதா, அதுக்கோசரம் நீ தரு தருன்னு இழுத்துக்கிட்டு வாரு. என் லுங்கி கிழிச்சு தொங்குது, விட்டுரு ஆள. அப்புறம் உனக்கு கையை கால் இழுத்துக்கும். ஐயோ, இத்தனை வருஷம் ஆயி போச்சு, ஏன் முன்னாடி யாரோ ஒருத்தி பல்ல பல்ல கட்டி இழுக்கிறான்னு சொல்ற? இன்னைக்கு இருக்கடி மாப்பிள்ள, பூவை மிதி, அதுக்கப்புறம் நான் உன்னை மிதிக்கிறேன். டேய் அரவிந்து, இதுதான் சரியான நேரம். அப்பா எத்தனை தடவை நம்மள ஏத்தி விட்டாரு, நம்மளும் கொஞ்சம் ஏத்தி விடுவோம். எப்பா அம்மாவை போய் நீங்க அப்படி பேசிருக்க கூடாதுப்பா. இந்த உலகத்திலேயே நம்ம அம்மா மாதிரி யாருமே இல்ல தெரியுமா? அட மலக்குரங்கு, நம்ம போற விட்டு நம்ம கீழ போட்டுட்டானே. பாட்டி ஐயா, என் பையன் கூட என்ன பத்தி பெருமையா பேசுறான், ஆனா நீ என்ன விவரமா பேசுறான்னு உனக்கு தெரியல அமுதா, எனக்கு தெரியல அமுதா. அவன் பேச்சு கேட்டுக்கிட்டு என்ன அடிக்க கூடாது அமுதா. யோ யோ யோ, நீ யாருன்னு என்னன்னு எனக்கு தெரியா. என் பையன கூட ஒரு வகையில வைப்பேன், உன்னை எந்த வகையிலும் வைக்க மாட்டேன். இருக்குடி, இன்னைக்கு இருக்குது உனக்கு. அடச்சே, சப்புனு போச்சே. அடே டேய், உங்க அம்மா முன்னாடி போட்ட பத்தியா பிட்டு, அதான்டா என்னால தாங்க முடியல. ஐயோ போச்சே, அம்மா பின்னாடி தான் பா நிக்குதே. ஐயோ, வெறி பிடிச்ச வெங்காயம் போட்டு கொடுத்துட்டானே, எஸ்கேப் ஆயிருவோம். எப்படி அரவிந்த் சாமினா பையோ? என்னடா இது, சாப்பிடாததுனால இருக்கா இல்ல உடம்புக்கு எதுவும் பண்ணுதான்னு தெரியே, ஒரே கிறக்கமா இருக்கே அம்மா. எம்மாடி, என்ன அம்மா வெளியில உட்காந்துருக்காங்க? அம்மா என்னமா, என்ன இங்க உட்காந்துட்டீங்க? என்னப்பா ஒரே கிறக்கமா, ஒரு மாதிரி வருதா, அதான் சரின்னு உட்காந்துட்டேன். என்னமா சொல்றீங்க, உடம்பு எதுவும் முடியலன்னா முன்னாடி சொல்ல மாட்டீங்களா? ஆஸ்பத்திரிக்கு எதுவும் போயிட்டு வந்திருக்கலாம்ல, நான் வரலன்னா இதுவும் எனக்கு தெரிஞ்சிருக்காது. கிளம்புங்க, ஆஸ்பத்திரி போயிட்டு வருவோம். தீர்த்தம் கூட எடுக்கும் போதே மயக்க வருதுன்னு சொல்லிட்டே எடுத்தாங்க. இவன் இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை அதெல்லாம் எடுக்க சொல்லுதா? இல்லடா, உனக்கு ஒரு நல்லது நடக்கணுமே. என்னதான்டா ஷோ, இப்படி நீங்க கஷ்டப்பட்டு எனக்கு என்ன நல்லது நடக்கணும்ன்ற அவசியம் இல்ல, நான் இப்ப நல்லதானே இருக்கேன். அப்புறமே என்ன? இல்லடா, எனக்கு அப்புறம் உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும், உன்னை நல்லா பாத்துக்கணும், அதனாலதான்டா உனக்கு கல்யாணம் ஆகணும்னு எடுத்தேன். அதுக்குன்னு நீங்க கஷ்டப்படுவீங்களா? இல்லடாப்பா, சாப்பிடாம இருக்கவும் அப்படி இருக்கு. ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, வீட்டுல சாப்பாடு இருக்கா இல்லையா, கடையில போய் வாங்கிட்டு வரவா? இல்லடா, இதப்ப அன்னதானம் போடுவாங்கல்ல, கோவில் சாப்பாடு சாப்பிட்டுக்கிறேன். எதுக்குதான் இப்படி பண்றீங்கன்னு தெரியல. சரி இருங்க, நான் போய் டீ ஆகுது வச்சு எடுத்துட்டு வரேன். என்ன
சீதாவுக்கு உள்ள எது எது எங்க இருக்குன்னு வேற தெரியாது. சரி, நான் உள்ள சீதாவுக்கு என்னென்ன எங்கெங்க இருக்குன்னு தெரியாது, நான் போய் அதை காட்டிட்டு வந்துடுறேன். சீதா, சொல்லுங்க. உங்க அண்ணன் வேற திடீர்னு டீ வைன்னு சொல்லிட்டான், உனக்கு எதுவும் சிரமமா இல்ல? இல்ல, சிரமலாம் ஒண்ணும் இல்ல. சரி, டீ வைக்கணும், எங்க வைக்கிறது என்ன பண்றதுன்னு தெரியல, அதான் முழிச்சிட்டு நின்னேன். நீ இப்படிதான் இருப்பன்னு தெரியும், அதனாலதான் வந்தேன். சரி, இப்ப எதுல டீ வைக்கிறது? இந்தா அந்த இடத்துல பாரு, அந்த சின்னதா ஒரு அடுப்பு இருக்குல்ல, அதுலதான் சமைக்கணும். என்னது அது? விறகடுப்பா? ஆமா, விறகடுப்புதான். கேஸ் அடுப்புலாம் இல்லையா? இல்ல, அதெல்லாம் வாங்கல. எனக்கு விறகடுப்புல எல்லாம் சமைக்கலாம் தெரியாது. அனைவருக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு. இன்னும் சற்று நேரத்தில் அன்னதான விழா நடைபெற இருப்பதால் ஊர் மக்கள் அனைவரும் வந்து அன்னதான விழாவில் பங்கு பெற்று விழாவை சிறப்பித்து தருமாறு ஊர் கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இல்லையா, திருவிழா நேரத்துல ஒருத்தன் குண்டா எடுத்துட்டு போய் சாப்பாடு வாங்கினா இன்னொருத்த குண்டா எடுத்துட்டு வருவான். அதுக்கு ஊர் தலைவர் ஏதாவது சொல்லுவாரு. எனக்கு என்ன, சும்மா கிறக்கமா தானே இருக்கு. அதான் டீ வைக்கிறாங்களே, டீயை குடிச்சிட்டு போவோம். எப்பாப்பா, கண்ணே எரியுது, கண்ணாடி போட்டுமே வரவடுப்புல எல்லாம் எப்படிதான் சமைக்கிறாங்கன்னே தெரியல. சரி, கவலைப்படாத, நீ வரும்போது வீட்டுல எல்லா பொருளும் இருக்கும், சரியா? சரிதான். சரி வாங்க, வேற அத்தை உட்கார்ந்து இருப்பாங்க, போய் டீயை கொடு. சரி வா. டீ எனக்கு தெரிஞ்ச மாதிரி வச்சிருக்கேன், குடிங்க. இதுக்குதான் சொல்றது, ஆம்பளை பையன் வீட்டுக்கு இருந்தாலும் பொம்பளை பிள்ளைன்னு ஒண்ணு வேணும். முடியலன்னு சொணங்கி படுத்த கைவேல வாங்கி செய்ய. இத ஒண்ணு வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு, நீங்க யாருமே கேட்கல, அதனாலதான் இவங்களுக்கு மட்டும் வச்சு எடுத்துட்டு வந்தேன். ஹடி பாவி, இப்படி ஒரு கஞ்ச பிசினாரியா? இப்பயே இப்படி இருக்க, கல்யாணம் எல்லாம் உனக்கு ஆச்சுன்னா வீட்டு பக்கம் வந்தா சாப்பாடு நாங்களா கேட்டாதான் போடுவோம் போலயே. நிம்மதியா சோத்த திங்கலான்னு வார்த்தா இதுங்க வேற வாழு வாழ்ன்னு கத்திக்கிட்டு சாப்பிடும் போது சத்தம் பண்ணிக்கிட்டு. எப்பா எப்படா இங்கேருந்து சாப்பிட்டு கிளம்பவும் இருக்கு. டேய், சாப்பிட்றதான் சாப்பிட்ற, கொஞ்சம் பொறுமையா சாப்பிடு, வாழு வாழ்ன்னு கத்தாம. ஐயோ சத்தம், அப்பா என்ன ருசி! நான் பட்னியாவே கிடப்பேன். ஆத்தாடி, இவன் தின்னாலும் தின்னுபடுவான் போல இருக்கு, பசி உயிர் போகுது. ஐயோ, ஆர்டர் பண்ணாலும் இன்னைக்குள்ள வராது, இருக்கிற கூட்ட நெரிசல்ல வெளியேயும் போக முடியாது, சாப்பிட்டுட்டே போவோம். ஐயோ கந்தா, காதுக்குள்ளேயே சபுக்கு சபுக்குன்னு திங்கிறாங்களே, அம்மா அம்மா அம்மா, முடியலடா சாமி. கடவுளே கடவுளே, என்னால சாப்பிட முடியாது. அப்பா வாங்க, போ இந்த சாப்பாடு.
அரவிந்த் இங்க இருந்து அப்பாவால சாப்பிட முடியாது, பக்கத்துலதான் ஜானகிக்கா இருக்காங்கல்ல, உன்னால முடியாதுல்ல, எடுத்து ஜானகிக்கா இலையில வை, அந்த திம்பாங்க. யோ, அவன் இலையில இருக்கிறத நான் சாப்பிடணுமா? நான் என்ன குப்பை தொட்டியா? என்ன பார்த்தா குப்பை தொட்டி மாதிரியா இருக்கு. ஓரமா போடா. நான் என் புருஷன் மிச்ச வச்சாலையாத திங்க மாட்டேன், குப்பையில கொட்டுவேன். இவன் மிச்ச வச்சதெல்லாம் நான் திம்பனா? எனக்கு வர ஆத்திரத்துக்கு. ஏனே மாறன் வீட்ல இருந்து யாரையுமே காணோம்லனே? ஆமாமா, நானும் யாரையுமே பாக்கல. சரிண்ணே, நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு வருவோமா? ஆ சரி, சாப்பிட்டு போயிட்டு வருவோம். ஜூலி, எங்க அத்தை இவங்களை எல்லாம் காணோம்? அங்க நிக்கிறாங்க பாருங்க, இடம் இல்லல்ல, அதனால பந்தி முடிச்சோனே அடுத்த பந்திக்கு வருவாங்க போல. சரி சரி, சாப்பிடு. கோவில் சாப்பாடு கிடைக்க புண்ணியம் பண்ணிருக்கணுங்க, இந்த வருஷம் நமக்கு எழுதி இருக்கு சாப்பாடு கிடைக்கணும்னு. சாப்பிடு சாப்பிடு, நல்ல கூட்டம் பாரு, எவ்வளவு கூட்டம். ஆமாங்க, சரியான கூட்டம் இந்த வருஷம். சாப்பாடும் சும்மா சொல்ல கூடாது, நல்லா அருமையாவே பண்ணிருக்காங்க. ஆமாங்க, சாப்பிடுங்க. என்ன இருந்தாலும் நீ கோவப்பட்டு இருக்க கூடாது சின்ன பொண்ணு. நான் கோவப்பட்டனா என்னையே கோவப்படாதீங்கன்னு சொல்லுவ. இன்னைக்கு நீயே இப்படி கோவப்பட்ட. இல்லங்க, பார்க்க முடியலன்னு தான். அதுக்குன்னு அவங்கள கோவப்பட்டு என்ன ஆக போகுது? தப்பு நம்ம மேல, அதை வச்சுக்கிட்டு அவங்கள கோவப்பட்டு. முதல்ல இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுகிட்ட சாரி கேளு. ஆ சரிங்க. தோரே. ஆ உள்ள வாங்கம்மா. ஆ வாங்க சித்தி, வா நிறைஞ்சா. என்ன சின்ன பொண்ணு, இப்ப எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல. என்ன பையன் பால் குடிக்கிறானா? ஆமாத்த. ஐயோ, அன்னைக்கு நீ அழுத அழுகைய பார்த்தா இன்னமும் கண்ணுக்குள்ளேயே இருந்துச்சு, அதனாலதான் என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லி விடிஞ்சதை விடியாம ஓடி வந்தோம். இப்ப பரவாயில்லத்த, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணிடலன்னு சொன்னாங்க. எதனாலதான் இப்படி ஆனிச்சாமா? எல்லாம் வெயில் தான், வெளியே கூட்டிட்டு போக கூடாதுல்ல, அதையும் மீறி கூட்டிட்டு போனது நம்ம தப்பு அதான். சரி சரிப்பா, இப்ப ஒன்னும் பிரச்சனை இல்லல்ல. டேய் குட்டி, உன்னை பாக்குறதுக்கு பாட்டி வந்திருக்காங்க பாரு, சிரிப்ப பாரு எப்படின்னு. டே தங்கம், எல்லாத்தையும் பயம் உறுத்திட்ட, இப்ப பாரு எப்படி சிரிக்கிறது. ஐயோ ஐயோ, அழகு. அம்மா அம்மா, நானும் பாக்குறேமா. அம்மா கால் பாருமா, பஞ்சு பஞ்சா அழகா இருக்குமா, குட்டி குட்டி வரலு. இப்படிதான் நிறைஞ்ச நீயும் இருந்த. அவ்வளவுதான், இன்னும் கொஞ்ச நேரம் முடிஞ்சோனே நம்ம வீட்டுக்கு போயிருவோம் சரியா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.